வடசென்னை மக்களின் கனவை நனவாக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சீரிய முயற்சியால் வெவ்வேறு துறைகளை உள்ளடக்கிய முக்கியமான திட்டப்பணிகளை செயல்படுத்துவதற்காக 4,180 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடசென்னையின் முக்கிய இடங்களில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக திட்டமிடப்பட்ட முக்கிய திட்டங்களில் மாதிரி பள்ளிகளை மேம்படுத்துதல், ஏற்கத்தக்க விலையில் வீடுகள், திறன் மேம்பாட்டு மையத்தை உருவாக்குதல், புதிய பேருந்து முனையங்கள் மற்றும் பணிமனைகளை தரம் உயர்த்துதல் மற்றும் கட்டுமானம், முக்கிய பகுதிகளில் துணை மின் நிலையங்களை நிறுவுதல், போதைப்பொருள் மீட்பு மறுவாழ்வு மையம் மற்றும் திறன் மேம்பாட்டு மையத்தை அமைத்தல், கேமராக்களை பொருத்துவதன் வாயிலாக பாதுகாப்பினை மேம்படுத்துதல், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக உயர்தர சிகிச்சை பிரிவு கட்டுமான பணி, குடிநீர் வழங்கல், கழிவுநீர் அகற்றல் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை ஏற்பாட்டு முறைகள், பொது பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், கடற்கரைகள், வணிக சந்தைகள், சலவையகம் மற்றும் குருதி சுத்திகரிப்பு மையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு கட்டுமானங்களை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வடசென்னையில் தொடங்கி வைக்கப்பட்ட 87 திட்டப் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் அடுத்து வரும் ஓர் இரு ஆண்டுகளில் 113 திட்டப்பணிகள் தொடங்கப்பட உள்ளன. வடசென்னை வளர்ச்சி திட்டப் பணிகள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் 16 திட்டப்பணிகளை 1,034.24 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தும். பெருநகர சென்னை மாநகராட்சி 86 திட்டப்பணிகளை 1,071.44 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தும். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் 49 திட்டப்பணிகளை 946.43 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தும். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 440.62 கோடி ரூபாய் செலவில் 28 திட்டப்பணிகளை செயல்படுத்தும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் 4 திட்டப்பணிகளை 287.84 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தும். மருத்துவ நலத்துறை 4 திட்டப்பணிகளை 287.60 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தும். கல்வித்துறை பள்ளி மற்றும் கல்லூரி 2 திட்டப்பணிகளை 57.43 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தும். காவல்துறை வாயிலாக ரூபாய் 28.7 கோடி செலவில் 6 திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வாயிலாக ரூபாய் 4.5 கோடி செலவில் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முத்தான திட்டமாக ஓர் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் வாயிலாக ரூபாய் 2.25 கோடி மதிப்பீட்டில் 3 திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும். வடசென்னையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி அப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அப்பகுதியின் தோற்றத்தையே முற்றிலும் மாற்றி வடசென்னை மக்களின் நெஞ்சம் நிறைந்த கனவை நனவாக்க மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலை பின்பற்றி ரூபாய் 4,000 கோடிக்கும் மேலான மதிப்பீட்டில் திட்டப் பணிகளை நிறைவேற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன். உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக என்றும் இருப்பேன். வடசென்னை மக்களுக்கு பல்வேறு வகைகளில் பயன் தரும் செயல் திட்டங்களை நிறைவேற்றி தரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம். வடசென்னை அபார வளர்ச்சி, முதல்வரால் எல்லோரும் மகிழ்ச்சி.